கடலில் பேனா வைப்பது குறித்து ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதிமுக இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், கடலில் பேனா வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது, பாரம்பரியமாக மீன் விற்பனை செய்யும் மீனவர்களுக்கு அங்கு அனுமதி இல்லையா என கேள்வி எழுப்பினார். கடலில் பேனா வைப்பது குறித்து ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதிமுக இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் எனவும் தெரிவித்தார். இளைஞர்களை சீரழிக்கும் வழியில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மதுவை ஒழிப்போம் ஒழிப்போம் என கூறியவர்கள் இப்போது மதுவை பெருக்குவோம் என்பது போல் செயல்பட்டு வருவதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தென் மாவட்டத்திலிருந்து இல்லைனா வேறு வட மாவட்டத்திலிருந்து இல்லை தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து இந்தியாவிலிருந்து பல பகுதியில் வர்றவங்க மெரினா பீச்சுக்கு வந்தவங்க அவன் போய் சொல்லுவான், அவன் ஊரில் கேட்பான், என்னடா பேனா கடற்கரைக்கு போனான்னு, பேனா கடற்கரைக்கு போனான்னு. மெரினான்றது ஒரு அடையாள சின்னமாக, அது வந்து ஒரு பாரம்பரிய மீன், அந்த மெரினாவுக்கே அழகு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கட்டுமரங்களும் வலைகளும், அதே போல் வந்து மீன் பிடிக்கிறதும், அதே போல் வந்து வலை உலர்த்துறது, அங்கே மீன் விற்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகினுடைய ஒரு முக்கியமாக திகழ்கின்ற ஒன்று. இதையெல்லாம் வந்து போட்டு கருதாமல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு வந்து கொடுத்தது தவறு. ஏன்னா மீனவர்கள் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து பேனாவுக்கு கடல் இடம் இருக்குது, ஆனால் பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற மீனவருக்கு அங்கே மீன் விற்கிறது உரிமை இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து மீனவருடைய வாழ்க்கை தரத்தோடு விளையாடக்கூடாது. அதனால் இது மத்திய அரசு மறுபடியும் செய்யும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா நாங்களும் வந்து கோர்ட்டுக்கு போவோம், அது கண்டிப்பாக நடக்கும்.